கடுமையான இடம். மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுப்பா. ஒரு கட்டு சேர்த்து கொடு. ஒரு கட்டுனா எவ்வளவுப்பா? 1000 ரூபாய். என்னது இது? 37 பக்கத்துல ரெண்டு சைபர் போட்டுருக்கு. 3700 ரூபாய். இது கூட தெரியல உனக்கு? டேய், நாலு கட்டை சேர்த்து கொடுத்துறா. அப்புறம் அந்த பொட்டி எல்லாம் பொட்டி எல்லாம் இங்க இருக்கட்டும். வீட போய் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம். வா போலாம். சரி. வணக்கம். 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 ஆ. ஏப்பா, அடுத்தவங்க பொருளுக்கு ஏப்பா இப்படி ஆசைப்படுறீங்க? 37 ரூபாய்க்கு 3700 ரூபாய் வாங்கினியா? அது ஆசை இல்லையா? இதுதான் ஆசையா? போயா வேலையை பார்த்துட்டு. அரண்மனை வாசத்துல இருந்துட்டு இது ரொம்ப மாறுதலா இருக்குல்ல. இனிமே நான் இங்க இருந்து போற மாதிரி இல்ல. டா டக்குன்னு ஒண்ணு சொல்றேன், நெஞ்சில வச்சுக்க. இந்த பட்டணத்து வாசம் பிடிக்குதுன்னு சொல்ற முதல் ஆளே நீதான் பா. அதெல்லாம் இருக்கட்டும், நாம எல்லாரு கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, ஊருக்கு புதுசா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. உங்களை பார்த்தா ஏழைங்க மாதிரி தெரியுது, உதவி பண்ணலாம்னு கூப்பிட்டேன். ரொம்ப ஏழைங்க போல் இருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அண்ணன், நீங்க ஐடியா மணி ஐடியா? நம்ம கிட்ட டிப்போ கணக்கு இருக்கு. இந்த பேட்டையில யாருக்கு என்ன ஆகணும்னாலும் இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க. ஐடியா பொறுத்து பணம். இதான் உன் தொழிலா? இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே. யாரு கூட வந்தாளா? அதான் ரொம்ப குழப்பம். நம்ம தொழில் இது இல்லப்பா. திரும்பி பார், மணி நடமாடும் சலவை நிலையம். இது சும்மா சைடு பிசினஸ். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க. அந்த அழகு மூட்டை போடுங்க. ஐடியா மணினே, இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். இவ்வளவுதானா? அட்வான்ஸ் எடுங்க. எதுக்கு வீடு கட்டணும்? அதுக்கு டேய் ஒரு கட்டு கொடு. யோ, வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்கறது இல்லையா? யோ, வீடு கட்டு இல்லையா, கட்டுனா 1000 ரூபாய். இது எனக்கு சிம்பிள் மொத போனி. ஆமா, ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க? அது வந்து நாங்க விவசாயம், வேற ஒண்ணும் இல்லைங்க. எத்தனை ஏக்கர் தேரும் அதுங்க? எத்தனை ஏக்கர்? 50000 சொல்லாமா? அப்ப 10000 சொல்லு. 10000 ஏக்கர், அவ்வளவுதான். என்னாச்சு? கண்ணெல்லாம் பொறி பறக்குதுப்பா. 10000 ஏக்கர்? நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழ போறீங்க? எல்லாம் உங்க தயவு தாங்க. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? என்ன பித்தியா கட்டுறாங்க? இவங்க ரொம்ப ஏழைங்க. கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்ட பிச்சை கேப்பாங்க. போங்களா, போங்களா, போறது சின்னாயிங்களா. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? என்ன இது, போக மாட்டேங்குது. என்ன அந்த ஆள் தாவாங்குட்டியில ஒரு வண்டி உட்கார்ந்துருக்கு. அது தாடிங்க. என்னது தாடியா? ஏயா, அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. அதுல என்ன அவனுக்கு பிச்சைக்காரத்தனா? மாத்தாண்டா, எனக்கு இந்த ஆளை பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா, தாடிதா வண்டாத. வாங்க ஏழைகளா, வாங்க. என் வசந்த மாளிகை பாருங்க ஏழைகளா, பாருங்க. ஆஹா, அருமையான இடம். இடம் குடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்காண்டா. அது வந்து நீ பேச சுமாரா எடுப்பு, நீ பேச மாறா. உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எனக்கு முக்கியம். ஆமா, அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான். அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். மார்த்தாண்டா, வேற வீட்டுக்கு போலாவா? ஓ, தம்பி பேர் மார்த்தாண்டனா? ராஜா பேர் மாதிரி இருக்கு. இல்ல இல்ல, ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு. அட்வான்ஸ் எடு. அதான் கீழே கொடுத்தேன். யோ, அது ஐடியாவுக்கு, இது வீட்டுக்கு. நான் வீட்டுக்காரர்கிட்ட தான் கொடுப்பேன். யோ, நான் தான் அப்ப வீட்டுக்காரன். யோ, உன் வீட்டுக்கா கமிஷனா? ஆமாப்பா, இங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் கொடுக்கணும். கொடுப்பா. டேய் குடுடா. சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க மாட்டேங்குது. மணினே, எங்களால அதிகமா வாடகை கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு 5 கட்டு மாத்திரம். இந்த மாதிரி 5 கட்டு? ஏன், ரொம்ப கம்மியா இருக்கா? இந்த இடத்துக்கு கம்மிதான். இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன். இது பாரு, ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க. நான் 3 மணிக்கு சைதாப்பேட்டை அதுக்கு துணி துவைக்க போயிருவேன். மட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க. ஏன், நாங்க ஏழைங்க தானே? ஆமா, நீங்க ஏழைங்க தான். ஏழைங்களே தான். மட்டுமா ஏழைங்களே? பெரிய ஏழை வர்றேன், சின்ன ஏழை முடிக்க வர்றேன். செங்கூட, விடிஞ்சதும் காலையில முதல் வேலையா? அது எங்களோடதுடா, கரெக்ட்டுடா. நல்ல தொப்பி இருக்கு, வாங்கிக்கிறியா? வெயிலுக்கு நல்ல சுகமா இருக்கும். ஏண்டா, எங்க குள்ளா போட்டுட்டு எங்களுக்கே விக்கிறீங்களா? இந்த பார், அதெல்லாம் கொண்டா நீங்க வச்சிரு, நல்லா இல்ல. மாத்தாண்டா அந்த பார், மாத்தாண்டா அவங்கள. ஏய் சீடா, நான்
நாம தான் இந்த வருஷம் பூரா போட்டுட்டு இருக்கமே அவங்களும் போட்டு அனுபவிக்கட்டும் பாவம் அவங்க முகத்துல பர சந்தோஷத்தை ஆ உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு துணிகளும் எனக்காக கல்யாணி இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரமாச்சுன்னா அதை என்கிட்ட நாசுக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கார பே பேனு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமாச்சான் காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க கையில துட்டு போறது போல இருக்கு சேட்டு சிலுக்கு ஜிப்பாவை வித்திட்டியா மூடுற வாய வேளக்கண்ண கருப்பா எவனுக்கோ தங்க முட்டை இடற வாத்து கிடைச்சது பேப்பர்ல படிச்சிருக்கியா அந்த மாதிரி வாத்து எங்கிட்ட ரெண்டு கிடைச்சிருக்கு அய்யய்யோ ஏண்டா என் வாய புடிச்சு உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா நான் அந்த வாத்தை வச்சு இந்த சைதாப்பேட்டை ஆத்தையே விலைக்கு வாங்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் அப்ப இங்க மேயர கைதெல்லாம் அதுகளையும் விலைக்கு வாங்கி ஜோடி சேர்த்து விட்டா இனத்துக்கு இனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுறு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா பண்ணிட்டு இருக்கடா ஐடியா பண்ணினே ஓ வாங்க யாரங்களா வாங்க யாரங்களா வாங்க 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 அப்புறம் யாரங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னால நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணா வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது இன்ன கிணறாது இவன் மூஞ்சியே சரியில்லை ஒரு மகமூடி வாங்கி மாட்டு இவனை திருப்பி விடு டேய் வாடா இப்படி அப்புறம் எங்க போறப்பாச்சு அண்ணே மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு டேய் அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தைங்க இருக்கணும் இது எத்தனை வயசு இருக்கணும் வயசெல்லாம் முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா இந்த கிண்டல் தானே நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கேட்க கூடாது எனக்காக எதுவும் செய்ய கூடாது ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் அதாவது அண்ணே விடுதலை விரும்பியா இருக்கணும் சொல்லு செயலும் சுதந்திரமா இருக்கணும் என்ன புரிஞ்சிருச்சா இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன் உனக்கு புரிஞ்சிருச்சா உன நான் அழைக்கத்தான் தொடங்கி சொன்ன நாய அழைச்சுத்தவ தண்ணிக்குள்ள மட்டும் மிதிச்சு போடுவ மிதிச்சு ஆமா மார்த்தாண்டா அது ரொம்ப கஷ்டம்ப்பா ஐயோ ஐடியா பண்ணினே உங்களை தவிர நான் வேற யாருகிட்ட போறது அப்படின்னா இன்னொரு கட்டு வெட்டு டேய் வெட்டு ஆமா வேற பொழப்ப இல்ல உனக்கு என்ன தலிச்சுக்கிறேன் என் பொழப்பைய மாத்தி விட்டுங்களே ரெண்டு பேரு டேய் இங்க என்ன பாக்குற பார்த்த கண்ணு முக்கெல்லாம் சுண்டாம வச்சு தேய்ச்சு விட்டுற மாத்தாண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணுங்க இருக்குது அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணியை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட முதல்ல அதுக்கு சிமெண்ட் வச்சு அட டேய் அட சொல்றேன் டேய் சும்மா இருடா அண்ணே போயிட்டு வரனே இருங்க இருங்க அண்ணே என்னப்பா இப்படியே வா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவ சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜட இந்த உட ரிமோ மாடனாலைங்க அப்படிங்கறீங்க அப்படியேங்கற மறுவாழ்வை பத்தி மேடையில பேசுறாங்களே தவிர யாரும் துணிஞ்சு வர்றதில்ல நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இங்க இருக்கிற பொண்ணுங்களே இந்த பொண்ணுதான் அமைதியான பொண்ணு கட்டின புருஷன் முதலிர உன்னைக்கே கொடுமை பண்ண ஆரம்பிச்சுட்டான் சினிமாவை கூட்டிட்டு போறதில்ல புடவை வாங்கி கொடுக்கறதில்ல எந்த பொண்ணுதான் பொறுத்துக்குவா பாவம் கஷ்டம் தாங்காம கல்யாணம் ஆன மூணா நாள் புருஷனை அறிவாளால ஒரே வெட்டு இப்ப சொல்லுங்க சார் இந்த பொண்ணு பண்ணது தப்பா நாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பிறந்தோம் ஒரே மாதிரி தான் வளர்ந்தோம் ஒரே ஆள கல்யாணம் பண்ணிக்குவோம் அந்த ஆளோட படுத்து தூங்குவோம் அது எப்படி மச்சான் ஒரே நாள்ல இவ்வளவு சம்பாரிச்ச ஒரு அறிவாளி ஒரு உழைப்பாளி சம்பாரிச்சா ஆனந்தப்படுங்கடா அதை விட்டுட்டு என்ன கேள்வி கேள்வி என்னது
எச்சிக்கிற தரமா மணி நடமாடி திரிந்து தொங்குது நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா ஆறுக்கு மூணு சைஸ்ல ஆறுக்கு மூணா ஆரம்பத்துல அவசரமா இருக்க செத்த பிறகு சுடுகாட்டுல தான் ஆறுக்கு மூணு சைஸ்ல குடி வெட்டுவாங்க டேய் நான் சம்பாரிக்கிறது புடிக்கலனா விட்டுருங்கடா அதுக்குன்னு சுடுகாடு இடுகன்னு சொல்லி ஏண்டா பயமுத்துறீங்க எழுதிக்கடா மீன் முள்ளு தலையா கண்ணாடி ஷோகேஸ் 2 பித்தள அயன் பாக்ஸ் 2 எல்லாமே டபுள் டபுளா போடு இடையில இரும்பு இரும்பு வந்திர கூடாது ஏன் மச்சான் இதெல்லாம் வாங்க உனக்கு எப்படி காசு கிடைச்சது அப்படியே வந்து ஏண்டா கேள்வி மேல கேள்வி கேக்குற போடுடா வாங்க ஏளங்களா மணிநே நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போனே கடைசியா என் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சு என்னது அமைஞ்சிருச்சா டேய் அவன் நேரா வேலைய விட்டு போச்சு அவன் நேரா வேலைய போ அண்ணா அண்ணா அந்த பொண்ணு கூட பழகணும் அதுக்கு உங்க ஐடியா வேணும் டேய் அப்படியே உட்கார்ந்து தொடர்ந்து வேலைய செய்ய சொல்ற ஐடியா சேல் ஆக போகுது ஐடியா கட் பண்ண டேய் ஒரு கட் கொடு ஆமா இதுக்கு நானே ஐடியா கொடுப்பேன் குடடா குடடா ஐடியாவே பிஸ்கு வந்து நீ எல்லாம் ஐடியா போட்டி கேடடா நான் ஐடியா டிப்போ ஐடியா காம்ப்ளெக்ஸ் ஐடியா குடோன் லாரி உள்ள விட்டு அப்படியே அழிகாண்ட ஐடியா போடா அப்படி அண்ணே இந்தாங்க அட வேணாம்ப்பா நீ வேற என்ன ஐடியா அண்ணே வேணாம்ப்பா அண்ணே ஐயோ வேற ஐடியா வாங்கப்பா அண்ணே என்ன போவேன் அப்படி கேள் அந்த பொண்ணோட நீ பழகணும் அதுக்கு ஐடியா வேணும் சொல்றேன் அந்த பொண்ண அவங்க அப்பா உயிரோட இருக்கானா ஆமாண்ணே இருக்காரு முதல்ல அவனை புடி எப்படி பிடிக்கிறது தண்ணி குடி இருந்தா வலை போட்டு புடி ரோட்டு மேல இருந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறான் ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளையராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரதா பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா ஏப்பா அந்த பொண்ண லவ் பண்றது யாரு நான் தான் நீ தான் வேலைக்கு சேரணும் வேற ஐடியா வேலையா வந்துட்டேன் டேய் அந்த ரம்பத்தை வாங்கடா வாங்கல ரம்பத்தை இன்னைக்கு அவன நான் படுக்கு போட்டு அண்ணா அண்ணா அவன் கையில வந்து பாவம் பண்ணி அண்ணே கொல்லி போய் அமை அமை அண்ணா ஐடியா சொல்லு நீ சொல்லு எந்த வேலை என்னானு சரின்னு சொல்லி செஞ்சிரு எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போடலாம் பாரு அங்கேயே அறுத்திருப்பேன் பையோட சுத்துறேன்னு உன்னை விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் உன்னை அறுக்காம விட மாட்டேன் மகனே அடுத்த வருஷம் வாங்க அதுக்குள்ள ஹோட்டலை விரிவுபடுத்திடுவேன் அப்ப வேலை போட்டு தரேன் போங்க சரி வாண்டா போலாம் இப்படி வருஷ கணக்கா எப்படி காத்துட்டு இருக்கிறது இப்பவே அரைப்பட்டி கால் பட்டி சார் உங்களை பார்த்தா பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி தெரியலையே ஊர்ல பஞ்சத்துக்கே நீங்க தான் காரணம் மாதிரி தெரியுது வீட்ல அப்பா பட்டினி அம்மா பட்டினி முதலாளி எங்களுக்கு தெரியாத வேலையே கிடையாது இது முதலாளி அம்மா தானே முதலாளி இந்த ஹோட்டல் வேலையில எங்களுக்கு தெரியாத நெளிவு சொல்லவே கிடையாது ஒரு பக்கம் ஆக்கன சாப்பாடு அப்படியே கிடக்கும் இன்னொரு பக்கம் கல்லாப்பட்டி நிறைஞ்சுகிட்டே இருக்கும் ஆமா சாம்பார் குறைய குறைய ரசம் சாம்பாராகும் ரசம் குறைய குறைய சுடுதண்ணி ரசம் ஆகும் சட்னி குறைய குறைய புண்ணாக்கு தேங்காவ மாறும் எதே சாம்பார் சட்னியா இது என்ன உடுப்பி ஹோட்டல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஹாட் டாக் ஹாம்பர்கர் சாண்ட்விச் பீசாஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் இன்டர்நேஷனல் லெவல் ஐட்டங்களை போட்டு ஜனங்களை தாக்கிக்கிட்டு இருக்கிறேன் இங்க வந்து சாம்பார் சட்னி வடகரின்னு அசிங்கமா முதல்ல இடத்த காலி பண்ணுங்கப்பா ஐயோ எங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேலை கிடைச்சா போதும் பெரிய இம்சியா இருப்ப போல இருக்க யார் பாங்க முதல்ல இவங்க ரெண்டு பேரும் கழுத்து பிடிச்ச வழியே தள்ளு நீ எந்திரிச்சு உள்ள போமா இனிமே இந்த பக்கம் வந்த கைய உடைச்சிடுவேன் வரமாட்டேன்ல தம்பி உனக்கு எந்த முட்டாப்பையும் இங்க வேலை இல்லைன்னு சொன்னது நீங்க தான் உனக்கு இங்க வேலை உண்டு நீ என்ன வேலை வேணாலும் செய்யலாம்
ரொம்ப நன்றி. யா! மாத்தாண்டா வேற கடிச்சிருச்சு. ஏதாவது போட்ட உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து கிளீன் பண்றேன். உங்க அப்பா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாரு, சாப்பாடு எல்லாம் போடுறாரு. என்னால அவருக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அதே சந்தோஷத்துல கையெல்லாம் உதறதுங்க, நீங்களே குத்திக்கீங்க. உங்க நெஞ்சில அந்த ரோஜா பூ பார்த்த உடனே காந்தி ஞாபகம் வருதுங்க.
ரோஜா பூ வச்சுக்கிறது காந்தி இல்ல நேரு. ஹாய் ஹாய். வேலைக்காரன் கொடுத்த பூவை தான் வச்சு. பங்கஜ் என்ன இது ஏன் இப்படி பண்ண? ஐ அம் சாரி டென்ஷன். அனாதை இல்லத்துக்கு பில்டிங் கட்டுறதுக்கு லோன் அப்ளை பண்ணிருந்தோம்ல, அதுக்கு யாராவது ஷூரிட்டி கொடுக்கறதா இருந்தா லோன் தரதா ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? நான் இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நினைக்கவே இல்ல. அம்மா அதுக்கு ஷூரிட்டி யார் கொடுப்பாங்க? ஒய் 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 நான் இல்ல. உனக்காக நீ கட்ட போற கட்டடத்துக்காக நான் பங்கஜ் அப்படிங்கிற செங்கலா கூட மாற தயாரா இருக்க. என்ன குப்பை இல்லைன்னு சொன்னீங்க, குப்பை வந்துருச்சு. உன்னோட காலுக்கு மத்தவங்க பூ போட்ட காலம் போய் இப்ப நீ குப்பை தொட்டியில விழுந்த பூவை பொறுக்கிட்டு இருக்க. இது உனக்கு தேவைதானா? நாளை காலையில் இதே மாதிரி நிறைய பூ எடுத்துட்டு வந்துரு, இத குப்பையில கொட்டிடு. என்னவா போ, உன்னை திருத்தவே முடியாது. எப்படியோ மச்சான், பழைய துரு புடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டக்கர ஒரு கடையை செட்டப் பண்ணிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சு வச்சுக்கிட்டு வாயால எல்லாம் வாயில செய்யறதாண்டா, பின்ன காது வழியாவா செய்வாங்க? யார் பண்ண புண்ணியமோன்னு சொல்ல வந்தேன். ஏய் யார் பண்ண புண்ணியத்திலயும் நான் நல்லா இல்லடா, நான் செஞ்ச புண்ணியத்துல தான் நான் நல்லா இருக்கேன். எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூளை பிரெயின். ஏன் மச்சான் என்கிட்டயே பில வர்றியா? அந்த கல்யாணிக்கு அப்புறம் உன் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான். அந்த ஏழைங்க மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அட்டிங்க கஷ்மாலத்துக்கு பிறந்த கஷ்மாலம், டேய் உள்ள சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன். இந்த ஏழைங்க சமாசாரம் வெள்ளாவரியா உன் கையில சொன்னது எந்த பொறுக்கி பேமானி சொல்லு சொல்லு சொல்லா மீன் மூணு கரையா சொல்லு சொல்லு சொல்லு. ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற? பொழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு பொழுது போகலன்னா ரெண்டு தம்மு தம்மு புதுமையா இருக்குடா பெருசு. அது வேற ஒண்ணு இல்லமா, ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இவன் கூட நான் மாமா மச்சான் விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது. இல்லமா நீ எதுக்கு வந்த? கைதாபேட்டையிலயும் தண்ணி இல்ல, கூவத்திலயும் தண்ணி இல்ல. ஏன் நம்ம கோவிந்தசாமி பிராந்தி கடையில தண்ணி இருக்குமே. அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா. தண்ணி இல்லையா? தெரியாத மாதிரி கேக்குற பாரு. சங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க எல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க, நீ வரியா? கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது, அதையும் நேரடிக்கு போறீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். பாவம் தண்ணி இல்லன்னா ஏழைங்க பத்தி பேச போடா. ஏய் இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும். ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது. அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம். அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம். அவ பின்னாலேயே நீ சுத்த போற, என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற. அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம். இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிமா உனக்கு தெரியும்?